قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பிறநாள் வருகின்றது, நாங்கள் எல்லோரும் வீட்டில் கடமையான தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த வேளையில் பிறநாள் தொழுகையை நாங்கள் எவ்வாறு தொழுது கொள்வது? அதிலும் குறிப்பாக சில உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அந்த பிறநாள் தொழுகைக்கான தொழுகை மட்டும் தொழுங்கள், நீங்கள் ஹொத்பா ஓத வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்றும் தீர்ப்பு கொடுத்ததாக நாங்கள் அறிகின்றோம். அன்பிக்குரிய சகோதரர்களே, இதற்கு முன்னர் வீட்டில் ஜும்மா தொழுகை நடத்தலாமா, இது போன்ற நிர்பந்தமான நிலையிலே ஜும்மா தொழுகை நடத்தலாமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் போது அங்கே நான் விரிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதில் சில இமாம்கள் அறிஞர்கள் அவ்வாறு நடத்த முடியாது என்று சொன்னதும், இன்னும் சில உலமாக்கள் நடத்தலாம், பள்ளி வாசலில்தான் ஜும்மா நடத்தணும் என்ற அவசியம் இல்லை என்று கூறியதும், அதனோடு இப்போதுள்ள கரண்ட் சிச்சுவேஷனில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு போக முடியாத நிலை இருந்தால் நாங்கள் ஜும்மா வீட்டில் உள்ளவர்கள் சேர்ந்து தொழலாமா என்றால் தொழலாம் என்பதற்கான ஆதாரங்களை இதற்கு முந்தி நாம் தெளிவாக பேசியிருந்தோம். அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கேட்காதவர்கள் கேளுங்கள். ஏனென்றால் அதே ஆதாரங்களை நான் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. இதே நேரம் அன்பிக்குரிய சகோதரே, பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை உண்மையிலே ஒரு ஊர் இருந்தால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மைதானத்திலே சேர்ந்து தொழுவது. இதில் என்ன விடயம் என்றால், இன்று நமது பிரதேசங்களை அவதானிக்கின்றோம். உதாரணமாக எங்களது ஒரு ஊரை எடுத்தால் இன்று என்ன செய்கின்றார்கள், ஜும்மா தொழுகை 8 பள்ளியில் 10 பள்ளியில் தொழுகின்றார்கள். ஜும்மா தொழுகையை 8 பள்ளியில் 10 பள்ளியில் தொழுகின்றார்கள். அதே நேரம் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த வெளியிலே எல்லோருமாக சேர்ந்து தொழ வேண்டும் என்று காட்டிய வழிமுறை. ஊரில் உள்ள எல்லோரும் சேர்ந்து, 8 பள்ளியில் உள்ளவர்களா, 8 பள்ளியில் உள்ளவர்களும் ஒரு கிரவுண்டுக்கு வாருங்கள், ஒரு திறந்த வெளிக்கு வாருங்கள், வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பெருநாள் தொழுகையை தொழுங்கள் என்று மார்க்கத்திலே தெளிவாக வந்த விடயத்தை நாம் சொல்லுகின்ற போது, ஆனால் என்ன நடக்கிறது, இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரில்லாத நிலையில் அதிகமான ஊர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆங்காங்கே நாட்டிலே இப்போது அதிகமாக இன்னொரு சைட்டிலே மக்கள் தயாராகி முடியுமானவர்கள் மைதானத்திலே வந்து தொழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். பல ஜும்மாக்கள் பலதாக இருந்தாலும் அந்த ஜும்மாக்களையில் பள்ளிகளில் தொழாமல் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒன்றாக தொழுவோம் என்று பல 1000 பேர் தொழக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலை வந்துவிட்டதை அவதானிக்கிறோம். ஆனால் சில ஊர்கள் தான் இன்னும் தங்களுடைய ஏதோ சில வரட்டு பிடிவாதத்தினால், அது மார்க்க ரீதியாக அவர்கள் வழங்கி கொண்ட விளக்கமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் இவ்வாறு மைதானத்திற்கு போய் தொழுதால் எங்களுடைய பள்ளிவாசலுடைய வருமானம் இல்லாமலாகி போய்விடும் என்ற எண்ணமாக இருக்கலாம், ஏதோ சில காரணிகளால் அந்த அழகான அந்த வழிமுறையை ஹயாத்தாக்கி நபிகளார் காட்டிய வழிமுறையை உயிர்ப்பிக்காமல் இருப்பதென்பது அது ஒரு முசீபத்தான ஒரு பீடை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு பொறுத்தவரை ஜும்மா தொழுகை மாதிரி இருக்கவில்லை. பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் கட்டாயம் போக வேண்டும், ஜும்மா தொழுகைக்கு அவர்கள் போறது கடமை இல்லை, ஃபர்லு தொழுகைக்கு கடமை இல்லை. எனவே கடமை இல்லாத தொழுகையை நாங்கள் வீட்டில் ஜமாத்தாக
பெண்களுக்கு கடமை இல்லா தொழுகையை வீட்டில் ஜமாத்தாக பெண்களுடன் சேர்ந்து தொழுகிறோம். அதே மாதிரி ஜும்மாவிற்கு பெண்கள் போவது கடமை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டளையிட்டார்கள்? உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறாள், உமிர்னா அன் நுஹ்ரிஜல் ஹுயல வதவாத்தில் ஹுதூர், மாதவிலக்கோடு இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், வீட்டிலே திரைமறைவில் இருக்கக்கூடிய கன்னிகளாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் பெருநாள் தொழும் திடலுக்கு நாங்கள் வெளியேற்றுவதற்கு ஏவப்பட்டோம். வெட்கத்திலே மறைந்திருப்பார்கள், மாதவிலக்குள்ள தொழாமல் இருப்பார்கள், பரவாயில்லை, அவர்கள் தொழும் திடலுக்கு வரட்டும். எல்லோருமாக, ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு முறை அது. அதை இந்த சமுதாயம் ஹயாத்தாக்க வேண்டும். எல்லா வகையிலையும் சிந்திக்கிறார்கள், முன்னேறுகிறார்கள். இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயம், இருக்கின்ற விடயம், சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரட்டுப்பிடிவாதமும் மதுகபுவாதமும் கௌரவ பிரச்சனையும் இவர்கள் சொல்லி நாங்கள் செய்துவிட்டோம், அல்ல இந்த ஊரில் உள்ள தௌஹீத்வாதிகள் சொல்லி நாங்கள் செய்துவிட்டோம் என்று எங்களை பழிப்பார்கள் என்று அதற்காக மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அபு ஜஹில், அபு தாலிப், ரசூல்லாவை கடைசி வரையும் அபு தாலிப் ஏற்கவில்லை. ஏன்? அவர் பழிப்பை பயந்தார், பழிப்பை பயந்தார். இல்லை என்றால், மகனே உனது நான் கலிமா சொல்லி உன் கண்ணை குளிரச் செய்திருவேன் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவர் ஊரின் பழிப்பை பயந்தார். இது ஊரின் பழிப்பு அல்ல, மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மைதானத்தில் தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் இந்த பெருநாள் தொழுகை. சரி, அதற்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்திலேயும் பள்ளிவாசலில் தொழவில்லை, பெருநாளை தொடலிலேயே தான் தொழுதார்கள். இப்போது எங்களுக்கு எல்லோருமாக போய் மைதானத்தில் கூடுவதற்கு நாட்டினுடைய சிச்சுவேஷனும் இல்லை, நாட்டில் அனுமதியும் இல்லை. மார்க்க ரீதியாகவும் இங்கே நோய் என்பது, அந்த நோய் உள்ளவர்கள் யாரிடத்தில் இருக்கிறது யாரிடத்தில் இல்லை என்ற தெரியாத நிலை இருப்பதால் இந்த வேளையில் என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அதாவது குஷ்டரோகியை கண்டால் நீ விலகு என்றார்கள். சிங்கத்தை விண்டு ஓடுற மாதிரி ஓடுன்றார்கள். ஆனால் இன்று என்ன சொல்லி, யாருக்கு இந்த நோய் இருக்கிறது தெரியாது. நோயின் அடையாளம் வெளியில் இல்லாமலேயே அந்த நோயை சுமந்தவர்களாக பலர் இருக்கின்ற செய்தியை மருத்துவம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வேளையில் நாங்கள் மக்களோடு மக்களாக சேர முடியாத நிலை. அப்படி என்றால் நாங்கள் பெருநாள் தொழ வேண்டும், பெருநாளுடைய தினம் அதிகாலையில் தொழ வேண்டும். எப்படி தொழுவது? நமது வீட்டு முற்றம் இருக்கிறது, நமது வீட்டு முற்றத்திலே நமது வீட்டிலே நாளாந்த நாம தொழுகிறோமே. நமது வீட்டிலே 5 பேர் இருக்கிறோம், சில வீட்டில் 10 பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் நாளாந்தம் உங்களுக்குள்ளே புலங்குகிறீர்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் சமைக்கிறீர்கள், சாப்பிடுகிறோம். ஒரு குடும்பம் 4 சுவருக்குள்ளே. எனவே உங்களுடைய வாசலிலே நீங்கள் நின்று அழகாக தொழுங்கள். ஒரு சிறியதொரு உபன்யாசம் வாழ்க்கையிலே ஒரு தரம் வருவது. நான் அன்றும் உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாடை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அங்கே 4 முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கிறான் வச்சுக்கொள்வோம். 2 ஃபேமிலி முஸ்லீம் குடும்பம் தான் இருக்கிறது. இவர்கள் பெருநாள் தொழ வேண்டும். எப்படி தொழுவது? 2 குடும்பம்தான் முஸ்லீம்கள் இருந்தால் ஒரு ஊரிலே என்ன செய்வார்கள் பெருநாள் தொழுவது என்றால் என்ன? அந்த 2 குடும்பமும் ஒரு திறந்த வெளிக்கு போவார்கள், ஒருவர் ஒரு பயானை பண்ணுவார், தொழுவிப்பார்கள். அது முடிந்த விடயம். பள்ளிவாசல் தேவையான விடயம் அல்ல. எங்களுடைய சமுதாயத்திலே என்ன நடக்கிறது? பெருநாள் ஹுத்பா என்றால் மிம்பர் வேணும். அது ஏனைய ஜும்மாவுடைய ஹுத்பா மாதிரி 2 ஹுத்பா என்று ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு மிம்பர் எடுக்கவில்லை. அது ஹலீபா மர்வானுடைய காலத்தில் எடுக்கப்பட்ட விடயம். பெருநாள் தொழுகைக்கு மிம்பரை எடுப்பது சுன்னத்தன்று எண்ணினால் அது ஒரு பிதாத், அது மார்க்கத்தில் இல்லாத காரியம். ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு 2 ஹுத்பா ஓதவில்லை, 2 ஹுத்பாக்களுக்கிடையில் இருக்கவில்லை. அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. வெறுமனே ஒரு உபன்யாசம் செய்தார்கள், 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு நல்ல உபதேசத்தை செய்யுங்கள். யாருக்கு அது செய்ய தெரியாது? எல்லோருக்கும் தெரியும். ஆம்பளை பிள்ளை அறிக்கட்டும், பொம்பளை பிள்ளைக்கும் தெரியுமா? நான் அவ தொழுவி கேளாது. வீட்டில் உள்ள ஆடவர் முன்னுக்காகி
பத்து பேர் குடும்பத்தில் இருந்தால் அந்த பத்து பேரையும் சேர்த்து வைத்து அவர்கள் வளமையாக அவர்களுக்குள்ளே புழங்கி வருவதால் வெளியாக்களை உள்வாங்கிக் கொள்ளாமல் எவர்களோடு நீங்கள் உங்களுடைய புழக்கத்தை வைத்து ஒரு சுற்றுவட்ட எல்லைக்குள் இருப்பீர்களே நாலு சிவரோடு, அவர்களை நீங்கள் உங்களுடைய வாசலிலே வைத்து தாராளமாக தொழுங்கள். பசாருக்கு போகிறீர்கள், சாமான் வாங்குறீர்கள், இடவழி வைத்து சாமான் வாங்குறீர்கள், காரியாலயங்களுக்கு போகிறீர்கள். தொழுவதற்கு மட்டும் முடியாது என்பது அது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. ஒரு நாட்டிலே நாலு குடும்ப முஸ்லீம்கள் இருந்தால் அவர்கள்தான் அந்த ஊரினுடைய ஜமா, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமானவர்கள். இஸ்லாத்திலே எண்ணிக்கை என்பது கிடையாது. எத்தனை நபிமார்கள் தனியே சொர்க்கம் போகிறார்கள், சில நபியை கண்டன் அவரோடு ஒருவர் போகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே ஒரு சமூகம் பத்து பேர் தான் நபியை ஏற்றுக்கொண்டால் அந்த பத்து பேரும் இருந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், சமூகம் பெருசாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கட்டுப்பாடு போடப்பட்டு எங்களுக்கு எங்களை சுற்றி வேறு எங்களை மிஞ்சிய அதிகாரங்கள் எங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனால் எங்களால் நாங்கள் நினைத்தபடி செய்ய முடியாத நிலையில் எங்களுடைய சக்திக்கு உட்பட நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிற மாதிரி ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாது, அல்லாஹ்வை அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு, அந்த அளவுக்கு செய்கிறது. ஒய்தா அமர்த்துக்கும் விஷயின் ரசூல்லா சொல்றார்கள், நான் உங்களுக்கு ஒரு விடயத் தேவினால் ஃபௌத்து மின்ஹு மஸ்தத்தாதும், அந்த விடயத்திலிருந்து முடியுமான அளவிற்கு செய்யுங்கள், அந்த விடயத்திலிருந்து முடியுமான அளவிற்கு செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் ஏவியது மைதானத்தில் தொழுவது, அந்த சமுதாயம் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், அதே ஏவலுக்கு மாற்றம். ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை எல்லோரும் ஒன்றுபடுவது, ஆனால் இந்த சமுதாயம் பள்ளிவாசிலே பிளவுபட்டு மதுகபுகளாக இயக்கங்களாக பிளவுபட்டு அவர் அவர்களுக்கென்று பள்ளி வாசலிலே ஜமாத் ஜமாத்தாக தொழுகிறார்கள். இரண்டும் பிழையான வழிமுறை. எனவேதான் நாங்கள் அந்த பிழையான வழிமுறைகளை விட்டுவிட்டு இந்த பெருநாளை அழகாக நாங்கள் அதற்குரிய தக்பீர்களை கூறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய சக்திக்கு உட்பட வளமையாக நாங்கள் ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த சமூகம் சேர்ந்து எங்களுடைய முற்றத்திலே நாங்கள் தக்பீரை சொல்லி அழகாக தொழுவோம். அல்லாஹ் அதனை பொருந்திக் கொள்வான். ஏனென்றால் எங்களுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு அப்பால் சிரமப்படுத்த மாட்டான். எனவே நாங்கள் அதனை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பெருநாளில் எங்களுடைய வாசல்கள் எல்லாம் பெருநாளாக அமையட்டும். அது அல்லாஹ்வின் அருளை இறக்கி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். இதை புரிந்து நாங்கள் செயற்படுவோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.